கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. அதாவது நம்ம தமிழறிவு மணியினவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம தலைவருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம தமிழறிவு மணியினவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே சரி சூப்பராக வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க, எல்லா மாவட்டத்துலேயும் சரி இந்த உதவிகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டுருக்கு, பல நியூஸ் பேப்பர் பல சேனல் சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே சரி உங்கள் ஃபேன்ஸ் செய்கிற அந்த உதவிகள் அப்படிங்கிறது க்ளீனாக வந்து தெரிய வந்துட்டுருக்கு. ரஜினி மக்கள் மன்ற மூலமாக அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஊரடங்கு அந்த உத்தரவு போட்ட பிறகு மக்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் சூப்பராக அவங்க வந்து நிறைவேற்றிட்டுருக்காங்க. கபசுர குடிநீர் வழங்குறதுலேருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் வர எல்லாமே சரி நல்லபடியாக அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி நான் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்தேன், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அதாவது நீங்கள் வந்து ஒரு மேடையில் வந்து சொன்னீங்க, பண ஆசை பதவி ஆசை இருக்குதுன்னா என் பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. பட் அதெல்லாம் கேட்டும் அந்த ஃபேன்ஸ் இந்தளவுக்கு வந்து உயிரை கொடுத்து வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தெரியுது சார் அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அவங்களோட உயிரெலாம் மேலே உங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து பெருசாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு மெயினான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இவங்க இப்படி செய்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து க்ளீனாக தெரியுது, இந்த மாதிரி ஒரு வெறியர்கள் உங்களுக்கு இருக்கிற வர அரசியல்லையும் சரி நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ரஜினி சார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நம்ம தமிழறிவு மணியன்கிட்ட. அதாவது நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு இன்னும் ரஜினி ரசிகர்கள் பற்றி க்ளீனாக தெரியலன்னு நினைக்கிறேன், அவங்கெல்லாம் வேறு லெவல் சார், சும்மாவே சரி சூப்பராக பண்ணுவாங்க, இப்போ ரஜினியே சொல்லிட்டாரு சும்மா இருப்பாங்களா அதான் வெளுத்து வாங்குறாங்க, என்னுடைய ரசிகர்கள் எப்போவுமே சரி ரொம்ப வேறு லெவலுக்கு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் போது எனக்கு கண்டிப்பாக வந்து புல் அரைச்சிச்சு, அப்படியே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படி க்ரியேட் ஆச்சு. இதை கேட்ட உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தலைவர் கண் கலங்கி வந்து சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்கிட்டேருந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. இந்த நியூஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்கேன். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.